அஸ்ஸலாமு அலைக்கும் அண்ட் ஹலோ எவ்ரிவன், வெல்கம் பேக் டு அவர் சேனல் டேஸ்ட் ஆஃப் தமிழ் ஃபுட். ஸோ இன்றைக்கான வீடியோவில் வீக் டேஸில் நான் ஒரு ஸ்பெஷல் லன்ச் ப்ரிப்பேர் பண்ணியிருந்தேன், காடை பிரியாணி. ஸோ அந்த காடை பிரியாணியோட ரெசிபி தான் உங்கள் கூட நான் இன்றைக்கி ஷேர் பண்ண போகிறேன். மோஸ்ட்லி நான்வெஜ்ல ஏதாவது ஸ்பெஷல் லன்ச் பண்ணுறதா இருந்தால் வந்து வீக்கெண்டில் தான் நான் செய்வேன். ஸோ ஸ்கூல் காலேஜ்லாம் லீவு, வீட்டில் எல்லாரும் இருப்பாங்களேன்னு சொல்லிட்டு. இப்போ திடீர்னு இன்னைக்கு வீக் டேஸில் பார்த்தீங்கன்னா காடை கரைச்சிருது. ஸோ இதில் வந்து ஏதாவது கிரேவி மாதிரி பண்ணிவிட்டு காடையை வந்து ஃப்ரை பண்ணலான்னு சொல்லிட்டு தான் இருந்தேன். பட் காடையில் வந்து இதுவரையும் நான் பிரியாணி எதுவுமே ட்ரை பண்ணதில்லை, செஞ்சதில்லைன்னு சொல்லிட்டு சடனாக தான் அன்றைக்கி நான் வந்து காடை பிரியாணி செய்யலான்னு சொல்லிட்டு பிளான் பண்ணியிருந்தேன். ஸோ அதனால தான் வீக் டேஸில் வந்து அன்எக்ஸ்பெக்டடாக வந்து ஒரு ஸ்பெஷல் லன்ச் காடை பிரியாணி வந்து செய்ய வேண்டியதாக ஆயிடுச்சு. ஸோ பிரியாணிக்கு தேவையான வெங்காயம், தக்காளி, பச்சை மிளகாய் எல்லாம் கட் பண்ணி வச்சிடலான்னு சொல்லிட்டு நான் கட் பண்ண ஸ்டார்ட் பண்ணிட்டேன். அண்ட் சைடில் பார்த்தீங்கன்னா காடையை வந்து நான் க்ளீன் பண்ணி தரேன்னு சொல்லிட்டு அம்மா வந்து ஃபுல்லாக நல்லா க்ளீன் பண்ணி எடுத்துகிட்டு வந்துட்டாங்க. இந்த காடை ஒரு 1 kg கிட்டே இருக்கும். ஸோ நல்லா ஃப்ரெஷ்ஷாக க்ளீன் பண்ணி வந்திருக்கு. ஸோ இதில் தான் இன்னைக்கு நான் பிரியாணி செய்ய போகிறேன். பிரியாணி வெரைட்டிஸ்லேயே என்னோட மோஸ்ட் ஃபேவரட் பிரியாணி வந்து சிக்கன் பிரியாணி தான் கண்டிப்பாக நான் சொல்லுவேன். பட் அதுக்கு ஈக்குவலாக வந்து எனக்கு இந்த காடை பிரியாணி வந்து ரொம்ப பிடிச்சிருந்தது. ஒரு டிஃப்ரெண்ட் டேஸ்ட், டிஃப்ரெண்ட் ஃப்ளேவரோட வந்து இந்த காடை பிரியாணி இருக்கிறதுனால அவ்வளோ சூப்பராக டேஸ்டியாக இருந்தது சாப்பிடும் போது. ஸோ வெங்காயம் தக்காளியெல்லாம் கட் பண்ணி ரெடியாக இருக்குது, காடையும் க்ளீன் பண்ணி ரெடியாக இருக்குது, பிரியாணி செய்ய ஸ்டார்ட் பண்ணிடலாம். பிரியாணியோட அளவு பார்த்திங்கன்னா ஒரு 4-5 பேர் சாப்பிட்ற அளவுக்கு தான் நான் இன்றைக்கி பிரியாணி செய்ய போகிறேன். ஸோ அதுக்கு தகுந்த மாதிரி ஒரு பெரிய பாத்திரமாக எடுத்துக்கிட்டேன். பாத்திரம் நல்லா ஹீட் ஆனதும் பார்த்திங்கன்னா ஒரு பெரிய சைஸ் பட்டை ஒன்று சேர்த்துக்கிறேன். ஒரு 5-6 கிளாம்பர் நான் சேர்த்துக்கிறேன். இது எண்ணெயில் நல்லா பொரிஞ்சதுக்கப்புறம் கட் பண்ணி வச்சுருக்கிற வெங்காயத்தை வந்து நான் இப்போ எண்ணெயில் சேர்த்துடுறேன். ஒரு 3 வெங்காயத்தை பார்த்தீங்கன்னா நீல வாக்கில் கட் பண்ணி வச்சுருக்கிறேன். அதை தான் நான் இப்போ பாத்திரத்தில் சேர்த்துக்கிறேன். இதை ஒரு நல்ல ஒரு கோல்டன் ப்ரௌன் ஆகிற அளவுக்கு வந்து கேஸை லோ ஃப்ளேம்லேயே வச்சு எண்ணெயிலேயே நல்லா நான் வதக்கிக்கிறேன். மோஸ்ட்லி காடையில் பார்த்தீங்கன்னா பிரியாணி அவ்வளோவா எல்லார் வீட்டையும் செய்ய மாட்டோம். காடை ஃப்ரை இல்லைனா காடை கிரேவி அதை மாதிரி தான் வச்சு சாப்பிடுவோம். பட் நானும் பார்த்தீங்கன்னா அப்படி தான் நினச்சேன், காடையில் பிரியாணி செஞ்சுருந்தா நல்லாயிருக்குமோ இல்லையோன்னு சொல்லிட்டு. பட் அவ்வளோ சூப்பராக டேஸ்டியாக எம்மியாக இருந்தது இந்த காடை பிரியாணி. கண்டிப்பாக வந்து நான் செய்கிற மெத்தடில் இந்த காடை பிரியாணியை வந்து ட்ரை பண்ணி பாருங்கள். ஸோ க்ளீன் பண்ணி எடுத்துருக்கிற காடையை பார்த்தீங்கன்னா ஃபஸ்ட்டு மேக்னேட் பண்ணி வச்சிடலான்னு சொல்லிட்டு 1.5 டேபிள்ஸ்பூன் இஞ்சி பூண்டு விழுது சேர்த்துக்கிட்டேன். அடுத்து 1 டேபிள்ஸ்பூன் வந்து பெப்பர், சீரகத்தூள் இது ரெண்டுமே பார்த்திங்கன்னா 1 டேபிள்ஸ்பூன் சேர்த்துக்கிறேன். அடுத்து தயிர் ஒரு 5 டேபிள்ஸ்பூன் சேர்த்துட்டு கட் பண்ணி வச்சுருக்கிற தக்காளியை வந்து ஒரு 4-5 பீஸ் தக்காளியை வந்து ஜஸ்ட் கையாட்டியே க்ரஷ் பண்ணி இந்த காடையில் சேர்த்துக்கிறேன். கூடவே ஒரு பச்சை மிளகையும் பார்த்திங்கன்னா கட் பண்ணி இந்த காடையிலேயே சேர்த்துக்கிறேன். ஸோ இதெல்லாம் சேர்த்ததுக்கப்புறம் ஒரு தடவை நல்லா நான் மிக்ஸ் பண்ணி விட்டுக்கிறேன். கடைசியாக கட் பண்ணி வச்சுருக்கிற கொத்தமல்லி தலையும் பார்த்திங்கன்னா இந்த காடையிலேயே சேர்த்துட்டு நான் நல்லா மிக்ஸ் பண்ணி விட்டுக்கிட்டேன். இது ஒரு 10 நிமிஷம் அப்படியே இருக்கட்டும். நல்லா அந்த தயிர் மசாலா எல்லாம் இந்த காடையில் இறங்கி நல்லா ஜூஸியாக டெம்ட்டிங்காக இருக்கும் சாப்பிடும் போது. ஸோ 10 நிமிஷம் அது அப்படியே இருக்கட்டும். அண்ட் சைடில் நம்ம வெங்காயம் பார்த்திங்கன்னா நல்லாவே வதங்கிடுச்சு. ஃப்ரெஷ்ஷாக பிச்ச பிரியாணி இலைகளையும் பார்த்திங்கன்னா இதில் சேர்த்துட்டு 1.5 டேபிள்ஸ்பூன் அளவுக்கு வந்து இஞ்சி பூண்டு விழுது நான் இதுலேயும் சேர்த்துக்கிறேன். ஆல்ரெடி மேக்னேட் பண்ணி வச்சுருந்த காடையிலையும் பார்த்திங்கன்னா 1 டேபிள்ஸ்பூன் அளவுக்கு வந்து இஞ்சி பூண்டு விழுது சேர்த்துக்கிறேன். இதுலேயுமே சேர்த்துக்கிறேன். கொஞ்சம் எக்ஸ்ட்ராவே தான் அன்னைக்கு இஞ்சி பூண்டு விழுது சேர்த்துக்கிட்டேன். அப்போ அந்த காடையோட ஸ்மெல் அவ்வளோவா வராது அப்படின்னு சொல்லிட்டு இஞ்சி பூண்டு வந்து கொஞ்சம் அதிகமாகவே தான் சேர்த்துக்கிட்டேன். அண்ட் இஞ்சி பூண்டோட பச்சை வாசனை போனதுக்கப்புறம் பார்த்திங்கன்னா 1 டேபிள்ஸ்பூன் அளவுக்கு வந்து மிளகாய்த்தூளை வந்து எண்ணெயிலேயே சேர்த்து நல்லா வதக்கிக்கிறேன். ஸோ அந்த மிளகாத்தூளை வந்து எண்ணெயில் வதக்கணுன்னே பாருங்கள், நல்ல ஒரு கலர் கொடுக்குது. ஆர்டிஃபிஷியல் கலர் வந்து ஃபுட் கலர் எதுவுமே நம்ம ஆட் பண்ண தேவையில்லை. இந்த கலரே பார்த்திங்கன்னா பிரியாணிக்கு வந்து ஒரு சூப்பரான கலர் கொடுக்கும். ஸோ இதெல்லாம் ஆட் பண்ணதுக்கப்புறம் பார்த்திங்கன்னா கட் பண்ணி வச்சுருக்கிற தக்காளி, ஒரு 2 பழுத்த தக்காளியை கட் பண்ணி வச்சுருக்கேன். அதை வந்து நான் எண்ணெயில் சேர்த்துக்கிறேன். கூடவே கொத்தமல்லி தலையும் சேர்த்து பார்த்திங்கன்னா எண்ணெயிலேயே நல்லா வதக்கிக்கிறேன். ஸோ ஆட் பண்ண தக்காளி பார்த்திங்கன்னா நல்ல எண்ணெயில் மசிஞ்சு நல்ல ஒரு ஜூசி கன்சிஸ்டன்சிக்கு மாறிடுச்சு. இந்த டைமில் வந்து மேக்னேட் பண்ணி வச்சுருந்த அந்த காடை மசாலாவை வந்து நான் இப்போ பாத்திரத்தில் சேர்த்துடுறேன். மோஸ்ட்லி பிகினர்ஸ்லாம் யாராவது பிரியாணி ட்ரை பண்ணணும்னு ஆசைப்பட்டிங்கன்னா கண்டிப்பாக இந்த மெத்தடு உங்களுக்கு யூஸ்ஃபுல்லாக இருக்கும்னு நினைக்கிறேன். முன்னாடியே வந்து சிக்கன், மட்டன் எந்த ஒரு பிரியாணி செய்கிறதா இருந்தாலும் பரவாயில்ல, இதை போல் மேக்னேட் பண்ணி முன்னாடியே வச்சுக்கிட்டிங்கன்னா உங்களுக்கு செய்கிறதுக்கு வந்து ரொம்ப ஈஸியாக இருக்கும் பிகினர்ஸ்க்கு நான் சொல்கிறேன். ஸோ மேக்னேட் பண்ணி வச்சுருந்த காடையை பார்த்திங்கன்னா இந்த மசாலாவோட சேர்த்து நல்லா ஒரு தடவை மிக்ஸ் பண்ணி விட்டுக்கிட்டு தயிர் ஒரு 10 டேபிள்ஸ்பூன் அளவுக்கு பார்த்திங்கன்னா தயிர் நான் இதில் சேர்த்துட்டு நல்லா மிக்ஸ் பண்ணி விட்டுக்கிட்டேன். ஆல்ரெடி மேக்னேட் பண்ணதுலேயும் பார்த்திங்கன்னா ஒரு 5 டேபிள்ஸ்பூன் அளவுக்கு தயிர் சேர்த்துருப்பேன். இதில் பார்த்திங்கன்னா ஒரு 10 டேபிள்ஸ்பூன் அளவுக்கு வந்து தயிர் சேர்த்துட்டு நல்லா நான் மிக்ஸ் பண்ணி விட்டுக்கிட்டேன். அடுத்து எல்லா ரெசிபிக்குமே செய்கிறதுக்கு தேவையான இன்க்ரீடியன்ஸ் வந்து உப்பு. ஸோ உப்பு ஒரு 1.5 டேபிள்ஸ்பூன் அளவுக்கு வந்து சேர்த்துட்டு இந்த மசாலாவோட நல்லா மிக்ஸ் பண்ணிக்கிறேன். ஸோ இந்த மசாலா இப்போ உங்களுக்கு பார்த்தாலே தெரியும் நல்லா டெம்ப்டிங்காக சூப்பராக எம்மியாக இருக்குன்னு சொல்லிட்டு. அண்ட் இதில் வந்து ஒரு 1/2 லெமன் ஜூஸை மட்டும் நான் இது மேலே பிழிஞ்சு விட்டுக்கிறேன்.
இந்த மசாலாவில் வந்து தண்ணி நான் எதுவுமே ஆட் பண்ணல, தயிர் தான் அதிகமாக ஆட் பண்ணியிருக்கேன். நீங்கள் தயிர் வந்து கம்மி பண்ணிட்டீங்கன்னா லெமன் சாரை வந்து ஒரு லெமன் சாரை வந்து ஃபுல்லுமே நீங்கள் இதில் பிழிஞ்சு விட்டுக்கோங்க. நான் தயிர் அதிகமாக சேர்த்ததுனால ஒரு ஹாஃப் லெமன் ஜூஸ் மட்டும் நான் இதில் பிழிஞ்சு விட்டுட்டு மசாலாவோட நான் மிக்ஸ் பண்ணிக்கிறேன். ஸோ காடை கிரேவியோட மசாலா பார்த்தீங்கன்னா அவ்வளோ சூப்பராக டெம்டிங்காக எம்மியாக ரெடி ஆகிடுச்சு. ஸோ நெக்ஸ்ட்டு பிரியாணிக்கு தேவையான தண்ணியை வந்து நான் ஆட் பண்ணிடுறேன். காடை கிரேவி மேக்னேட் பண்ணி வச்சுருந்த அந்த பவுல்லே பார்த்தீங்கன்னா ஒரு 5 கப் அளவுக்கு வந்து தண்ணி மெஷர் பண்ணி எடுத்துருக்கேன். ஸோ அதை பார்த்தீங்கன்னா இப்போ நான் பாத்திரத்தில் சேர்த்துடுறேன். அரிசி வந்து 2.5 கப் அளவுக்கு நான் எடுக்க போகிறேன். 1 கப் அளவுக்கு அரிசி பார்த்தீங்கன்னா 2 கப் அளவுக்கு தண்ணிங்கிற மாதிரி தான் பிரியாணிக்கு நம்ம எப்போதுமே சேர்ப்போம். ஸோ அந்த மெஷர்மெண்ட்டில் தான் பார்த்தீங்கன்னா ஒரு 5 கப் அளவுக்கு வந்து தண்ணி சேர்த்துருக்கேன். ஸோ தண்ணியெல்லாம் மெஷர் பண்ணி ஆட் பண்ணதுக்கு அப்புறம் பார்த்தீங்கன்னா 1 டேபிள்ஸ்பூன் அளவுக்கு வந்து மல்லித்தூள் ஆட் பண்ணிக்கிறேன். 1/2 டேபிள்ஸ்பூன் அளவுக்கு பார்த்தீங்கன்னா பிரியாணி மசாலா ஆட் பண்ணிக்கிறேன். இந்த பிரியாணி மசாலா வந்து ஹோம்மேட் பிரியாணி மசாலா தான். ஸோ இதெல்லாம் ஆட் பண்ணதுக்கு அப்புறம் ஒரு தடவை நல்லா மிக்ஸ் பண்ணி விட்டுட்டு ஒரு மூடி போட்டு க்ளோஸ் பண்ணி ஒரு 10 நிமிஷம் அப்படியே இருக்கட்டும். மோஸ்ட்லி காடை பார்த்தீங்கன்னா சிக்கன் போல தான் குக் பண்ணுறதுக்கு வந்து நிறைய டைம்லாம் வேணும்லாம் அவசியம் இல்லை. ஒரு 10 நிமிஷத்துக்குள்ளேயே பார்த்தீங்கன்னா இந்த சிக்கன் போலேயே வந்து காடையும் குக் ஆகிடும். ஸோ ஒரு 10 நிமிஷத்துக்கு அப்புறம் ஓப்பன் பண்ணி பார்க்குறேன். அந்த ஃப்ளேவர் அந்த ஸ்மெல்லாம் பார்த்தீங்கன்னா அவ்வளோ சூப்பராக எம்மியாக இருந்தது. ஸோ மசாலாலாம் ஒரு கொதி வந்ததுக்கு அப்புறம் பார்த்தீங்கன்னா க்ளீன் பண்ணி வாஷ் பண்ணி வச்சுருக்கிற பிரியாணி அரிசியை வந்து நான் இப்போ சேர்த்துடுறேன். இது ஒரு 2 கப் அளவுக்கு இருக்கும் இந்த பிரியாணி அரிசி. ஸோ நல்லா வாஷ் பண்ணி தான் எடுத்திருக்கேன். இதை வந்து நான் இப்போ பாத்திரத்தில் சேர்த்துடுறேன். ஸோ அவ்வளோதான், ஆல்மோஸ்ட் வந்து இந்த காடை பிரியாணி வந்து நம்மளுக்கு ரெடி ஆகிடுச்சு. ஸோ பார்க்கவே எவ்வளோ கலர்ஃபுல்லாக டெம்டிங்காக இருக்குதுன்னு பாருங்கள். ஸோ இது அரிசி சேர்த்ததுக்கு அப்புறம் ஒரு தடவை நல்லா நான் மிக்ஸ் பண்ணி விட்டுக்கிட்டு அதுக்கப்புறம் க்ளோஸ் பண்ணி வச்சிடுறேன். இந்த காடை பிரியாணி பார்த்தீங்கன்னா இன்றைக்கி நான் தம் பிரியாணி மெத்தடில் தான் போட போகிறேன். ஸோ ஒரு ஹை ஃப்ளேமில் வச்சு ஒரு 10 நிமிஷம் மூடி போட்டு அப்படியே இருக்கட்டும். ஒரு 10 நிமிஷத்துக்கு அப்புறம் நான் ஓப்பன் பண்ணி பார்க்குறேன். அரிசியெல்லாம் பார்த்தீங்கன்னா ஆல்மோஸ்ட் ஒரு 95% வந்து குக் ஆகிருக்கும். பேலன்ஸ் 5% பார்த்தீங்கன்னா நம்ம தம் போடுறப்ப வந்து நல்லா வெந்துடும். ஸோ ஒரு 95% குக் ஆனதுக்கு அப்புறம் பார்த்தீங்கன்னா சைடில் உள்ள அரிசியெல்லாம் வந்து நான் திருப்பி போட்டுக்கிறேன். ஸோ பார்த்து கொஞ்சம் பொறுமையாக திருப்பி போடுங்க, அரிசியெல்லாம் உடையாமல் இருக்கணும். ஸோ இது போல் திருப்பி போகிறதுனால பார்த்தீங்கன்னா பிரியாணி நம்மளுக்கு குழையாமல் வந்து நல்லா வெற வெறையாக ஜூஸியாக வரும். ஸோ அதுக்காக தான் வந்து ஒரு 95% வெந்ததுக்கு அப்புறம் வந்து பிரியாணி அரிசியை வந்து நம்ம திருப்பி போடுறது. ஸோ கடைசியாக பார்த்தீங்கன்னா இதுக்கு மேலே ஒரு 2 டேபிள்ஸ்பூன் நெய் மட்டும் ஆட் பண்ணிக்கிறேன், ஃப்ளேவர் நல்லாயிருக்கும்னு சொல்லிட்டு. அண்ட் கட் பண்ணி வச்சுருக்கிற புதினா இலைகளையும் மேலே தூவி விட்டுட்டு நான் க்ளோஸ் பண்ணி வச்சிடுறேன். ஒரு 10 நிமிஷம் பார்த்தீங்கன்னா லோ ஃப்ளேம்லேயே இருக்கட்டும். ஒரு 10 நிமிஷத்துக்கு அப்புறம் பார்த்தீங்கன்னா கேஸ் ஆஃப் பண்ணிவிட்டு இதுக்கு மேலே ஒரு வெயிட்டை தூக்கி வச்சிடுறேன். ஸோ அவ்வளோதான், பிரியாணி இப்போ தம் போட்டாச்சு. ஸோ கேஸ் ஆஃப் பண்ணதுக்கு அப்புறம் பார்த்தீங்கன்னா ஒரு 15 நிமிஷம் வந்து அப்படியே இருக்கட்டும், ஓப்பன் பண்ண வேணாம். ஒரு 15 நிமிஷத்துக்கு அப்புறம் பார்த்தீங்கன்னா மேலே உள்ள வெயிட் எல்லாம் கீழே இறக்கிட்டு ஓப்பன் பண்ணி பார்க்குறேன். ஸோ பார்க்கவே ரொம்ப கலர்ஃபுல்லாக டெம்டிங்கான எம்மியான ஒரு காடை பிரியாணி வந்து ரெடி ஆகிடுச்சு. ஸோ அவ்வளோ சூப்பராக டேஸ்டியாக இருந்தது இந்த காடை பிரியாணி. இந்த காடை பிரியாணியை வந்து நான் செஞ்ச மெத்தடில் வந்து கண்டிப்பாக நீங்கள் ட்ரை பண்ணி பாருங்கள். ஸோ இதை இப்போ நான் சர்வ் பண்ணிடுறேன். இந்த குளிருக்கு ஏற்ற மாதிரி ஹாட் அண்ட் ஸ்பைசியான காடை பிரியாணி. இந்த காடை பிரியாணியை வந்து கண்டிப்பாக உங்கள் ஃப்ரெண்ட்ஸ் அண்ட் ஃபேமிலிக்கும் வந்து ஷேர் பண்ணுங்கள், அவங்களுக்கும் கண்டிப்பாக யூஸ்ஃபுல்லாக இருக்கும். ஸோ இந்த வீடியோ உங்களுக்கு பிடிச்சிருக்கோன்னு நினைக்கிறேன். இந்த வீடியோ எப்படி இருந்துச்சுன்னு சொல்லிட்டு கமெண்ட் பண்ணுங்கள். இது போல் நீங்களும் கண்டிப்பாக உங்கள் வீட்டில் ட்ரை பண்ணி பாருங்கள். ட்ரை பண்ணி பார்த்தீங்கன்னா அந்த பிக்சரை வந்து டேஸ்ட் ஆஃப் தமிழ் ஃபுட்டுங்கிற இன்ஸ்டாகிராம் பேஜுக்கு வந்து கண்டிப்பாக ஷேர் பண்ணுங்கள். ஸோ இந்த காடை பிரியாணிக்கு பார்த்தீங்கன்னா அன்றைக்கி நான் ஃபிர்னி கஞ்சி பண்ணியிருந்தேன். ஆனால் அதுக்கு சைட் டிஷ்ஷாக வந்து ரைத்தாவும் பண்ணியிருந்தேன். ஸோ அன்னைக்கு சிம்பிளாக ஒரு காடை கிரேவி காடை ஃப்ரையோட முடிச்சிடலான்னு பார்த்ததுக்கு இந்த காடை பிரியாணி வந்து ஒரு ஸ்பெஷல் லஞ்சாக மாறிடுச்சு. ஸோ இதை போல் அன்எக்ஸ்பெக்டடான ஸ்பெஷல் லஞ்ச் டிஃப்ரெண்ட் ரெசிபி அண்ட் வ்ளாக்ஸ்லாம் நம்ம சேனலில் நிறைய வந்துட்டு இருக்குது. ஸோ கண்டிப்பாக அதை பார்க்கணுன்னா நம்ம சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணாமல் இருந்தீங்கன்னா சப்ஸ்கிரைப் பண்ணிவிடுங்க. ஸோ இதை போல் இன்ட்ரெஸ்டிங்கான நிறைய ரெசிபியோட உங்களை அடுத்த வீடியோவில் வந்து சந்திக்கிறேன். தேங்க்யூ.